வெல்கம் டு எம்ஹெச் மேத் சேனல். எட்டாம் வகுப்பில் நாலாவது சாப்டர் வாழ்வியல் கணிதம் தான் பார்க்க போகிறோம். அதில் பயிற்சி 4.1 பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்ம கோடிட்டிடங்களை நிரப்புக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸின் 30% எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதனுடைய 30%. 30% அப்படின்னா 100க்கு அப்படிங்கிறத நம்ம சதவீதம் அப்படின்னாலே 100க்கு தான் சரிங்களா. அதில் 30% அப்படின்னா 30/100 எழுதிக்கணும். சதவீதம்னாலே பை 100 போட்டுக்கணும். 150 எனில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பெருக்கல்ல இருக்கிறது நாம் அந்த சமக்குறிக்கு அந்த சைட் போகும்போது வகுத்தலாக போகும். ஸோ இப்போ மேலக்கீழ இருக்கிறதுனால அதை தலைகீழாக மாற்றிக்கிறோம். அப்படின்னா 100/30 அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்கள், 0க்கு 0 அடிச்சிடலாம். 3 3 5 3 15 மீதி என்ன இருக்குது, 5 × 100 500 எவ்வளவு, 500. அப்படின்னா அதனோட மதிப்பு எவ்வளவு, 500. புரியுதுங்களா, அவ்வளோதான். அடுத்தது, 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஷ் சதவீதம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஒரு மணி நேரம்னா இங்கே 2 நிமிடம் கொடுத்துருங்க. அப்படின்னா எவ்வளோ நிமிடம், 60 நிமிடம். 60 நிமிடத்தில் 2 நிமிடங்கிறது எத்தனை சதவீதம், சதவீதம்னு கேட்டாங்கன்னா 100 போடணும். இன் பெருக்கல் 100. இதே சதவீதம் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பை 100 போடணும். சதவீதம் கேட்டாங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அதை எழுதிட்டு இன்ட்டு 100 போட்டுக்கணும் சரிங்களா. பாருங்கள், 0க்கு 0 அடிச்சிடலாம். 1 2 3 2 6 இப்போ மீதி இருக்கிறது 10/3. இப்போ 10 3 வகுக்கிறோம். 3 9 மீதி 1. இதை கலப்பு பின்னமாக எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம், 3 1/3 அப்படி எப்படி எழுதலாம், 3 1/3 அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், எக்ஸ் சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸ் என்பது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸின் எக்ஸ் சதவீதம், போன சமம் 30% பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸ் என்பது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் அதை நோட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. மூணாவது சம் பாருங்க, எக்ஸின் எக்ஸ் சதவீதம் அப்படின்னா பை 100 எழுதலாமா, அது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 25 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு 2x இருக்குனால இங்கே அடுக்கில் என்ன இருக்கிறதா அர்த்தம், 1. அடிமான முறையே மாதிரி இருந்தால் அடுக்க என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அப்படின்னா எக்ஸின் அடுக்கு 2. இங்கே வகுத்தில் இருக்கிற 100 அந்த சைட் போனால் என்ன ஆயிரும், பெருக்கலாம் மாறிடும். அப்படின்னா 2500. இந்த ஸ்கொயர் அந்த சைட் போனால் நம்மளுக்கு என்ன ஆயிரும், ரூட்டாக மாறிடும் சரிங்களா. அப்படின்னா 25 ரூட் வந்து 5, 2 0க்கு 1 0. அப்போ 50 2 தடவை பிறகு நம்மளுக்கு என்ன வரும், 2500. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்னது, 50 சரிங்களா. அப்படின்னா எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸோட மதிப்பு எவ்வளவு, 50. அடுத்த சம் பாருங்கள், ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள், பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மொத்த மாணவர்கள் 1400, அதில் மாணவிகள் எவ்வளவு, 420. மாணவர்களோட சதவீதம் கேட்குறாங்க. அப்படின்னா 1400 420 கழிச்சா மாணவர்கள் கிடைச்சிருவாங்களா. பாருங்கள், 1400 கழிக்கிறோம், கழித்தோம்னா என்ன வரும், 980 சரிங்களா. இப்போ மொத்தத்துக்கு 980 பேர் வந்து மாணவர்கள். அப்படின்னா சதவீதம் அப்படின்னா என்ன போட சொல்லியிருக்கோம், நம்ம சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா இன்ட்டு 100 போகணும். எத்தனை பேர்த்துக்கு, 1400 பேர்த்துக்கு 980 பேர் வந்து மாணவர்கள். அப்படின்னா 100க்கு எத்தனை அப்படிங்கிறது அர்த்தம். பாருங்கள், இப்போ 2 0க்கு 0 அடிச்சிடலாம். இப்போ மேலையும் கிளையும் அடிக்கலாம். 2 அடித்தோம்னா 7 2 14. இப்போ இதை 2 அடித்தோம்னா 4 2 8 மீதி 1 9 2 18 மீதி 0 அந்த இது போட்டாச்சு. இப்போ அடுத்தது 7 அடித்தோம்னா 7 7 49 0. அப்படின்னா எத்தனை சதவீதம் மாணவர்கள், 70% மாணவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 0.5252 என்பது டேஷ் சதவீதம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், சதவீதம் ஆகும்னாலே நம்ம என்ன பண்ணணும், இதை 100 பெருக்கணும். இப்போ நம்ம 100 பெருக்கணும்னா என்ன வரும்னு பாருங்கள், 0.5252 இன்ட்டு 100. 100 போட்டோம் அப்படின்னா இங்கே எத்தனை 0 இருக்குது, 2 0. அப்படின்னா 2 0 இங்கே சேர்த்துருவீங்க. நம்பரோடு என்ன பண்ணுறோம், 2 0
சேர்த்திக்கிறோம். ஓகேங்களா, இந்த புள்ளி வந்து கடைசியில் ரெண்டு ஸ்தானம் தள்ளி போகும். அப்படின்னா இங்கே இருக்கிற புள்ளி இங்கே போயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆன்சர் வரும், 52.52, சாரி 52.52 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஒன்றும் இல்லை, பெருக்கல் 100, 100ல் எத்தனை ஜீரோ இருக்குது, 2 0, அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி போகும். இதை 10 ஆல் பெருக்கிறீங்கன்னா 1 ஸ்தானம், 1000 ஆல் பெருக்கிறீங்கன்னா 3 ஸ்தானம். அப்புறம் ஆன்சர் என்ன வரும், 52.52. புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத ஒவ்வொரு நம்பராக தான் படிக்கணும், சரிங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், பின்வரும் ஒவ்வொரு அடிக்கோடிட்ட பகுதியும் சதவீதத்தில் குறிப்பிடவும் அப்படின்னு கேட்குறாங்க. இனிப்பு ரொட்டி அதாவது கேக்கு ஒரு பாதியானது குழந்தைக்கு வழங்கப்பட்டது. பாதி அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், 100% எல்லாருமே மார்க் வாங்கிட்டாங்க, 100% எல்லாருமே பாஸு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதில் பாதி அப்படின்னா எவ்வளோ வரும், 100ல் பாதி எவ்வளவு, 50, அப்படின்னா 50%, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ஒரு போட்டியில் அப்பர்னா 10.75 புள்ளிகள் பெற்றால் அப்படின்னா சதவீதங்கள் எப்படி சொன்னால் 100ஆல் பெருக்கணும்னு சொல்லியிருக்கோமா, அப்படின்னா 7.5/10×100, 0க்கு 0 அடிச்சிடலாம். நம்ம இந்த கணக்கில் பார்த்தோம் இல்லைங்களா, 100ஆல் பெருக்கும் போது 2 ஸ்தானம் தள்ளி போச்சு, இங்கே 10ஆல் பெருக்கும் போது 1 ஸ்தானம் தள்ளி போகும். அப்படின்னா எவ்வளோ ஆன்சரு, 75%, 10ஆல் பெருக்கும் போது 1 ஸ்தானம் தள்ளி போயிடும். அடுத்தது, சிலையானது தூய வெள்ளியால் செதுக்கப்பட்டது, தூய வெள்ளி சுத்தமாக இருக்குது, அப்படின்னா எத்தனை சதவீதம், 100%, சரிங்களா. 50 மாணவர்களில் 48 பேர் விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர். அப்படின்னா 50க்கு 48 பேர் அப்படின்னா 100க்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அப்படின்னா 50க்கு 48 பேர் அப்படின்னா 100க்கு எவ்வளவு, அப்படின்னா 0க்கு 0 அடிச்சிடலாம். பாருங்கள், 1 5 5, 2 5 10, அப்படின்னா பெருக்கலாமா, 8 2 16, மீதி 1 4 2 8 1 9, அப்படின்னா எத்தனை சதவீதம், 96% அப்படின்னு சொல்லிடலாம், சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுவர். அப்படின்னா 3 பேரில் 2 பேர் தேர்வு செய்யப்படுறாங்க, அப்படின்னா 100க்கு எத்தனை பேர் வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது பெருக்கலா, இங்கே கீழே வந்து எதுவுமே இல்லைன்னா பகுதி 1 இருக்கிறதா அர்த்தம், பெருக்கல்னால் நேர் நேராக பெருக்கணும். அப்படின்னா 200, 200, இப்போ 200 என்ன பண்ணணும், 3ஆல் வகுக்கணும், சரிங்களா. நான் நோட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், 200 3ஆல் வகுக்கிறோம், 3ஆல் வகுக்கிறோம், 2 ஸ்தானம் எடுத்துக்கோமா, அப்படின்னா 6 3 18, மீதி எத்தனை, 2, இப்போ 0 இறக்குறோம். மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, 6 3 18, மீதி 2, இப்போ சதவீதத்தில் எழுதுனா வரும், 66.2/3%, சரிங்களா. புள்ளி வச்சுருந்தனாலும் மறுபடியும் அதே தான் போய்கிட்டு இருக்கும், ஓகேவா. அதனால் நம்ம இப்படி கலப்பு பின்னமாக எழுதிடுறோம். அப்புறம் என்ன எழுதுவீங்க, 66.2/3% அப்படின்னு எழுதிக்கலாம், சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்தது இது வரைக்கும் புரிஞ்சதில் சதவீதம் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 48ங்கிற நம்பர் எந்த நம்பரினுடைய 32%, அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அந்த நம்பரை நாம் தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. இப்போ சம் போடலாமா, 48 அப்படிங்கிற நம்பர் எந்த எண்ணின் 32% அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. எந்த எண் அப்படிங்கிறது தெரியாது, ஒரு எண்ணினுடைய 32% சதவீதம்னால என்ன பண்ண சொல்லியிருக்கோம், 100, அது எவ்வளவாமா, 48. பாருங்க, இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா, அப்போ தலைகீழ போயிருமா, அப்படின்னா பெருக்கள் 100/32. இப்போ இதை பாருங்கள், 42ம் 32ம் அடிக்கலாமா, எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், 8வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 8வது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா 8 4 32, 6 8 48. மறுபடியும் என்ன பண்ணலாம், இதை 2ஆல் அடிக்கலாம், இதை 3ஆல் அடிக்கலாம். மறுபடியும் இதை அடித்தோம் வரும், 2ஆல் அடித்தோம்னா 2 10 50, அப்படின்னா எக்ஸ் சமம் 3×50, அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 3×50, அப்படின்னா எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு 150, அப்படின்னா 150 அப்படிங்கிறதுனுடைய 32% நம்மளுக்கு என்ன வரும், 48 அப்படின்னு வரும்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள்,
நாலாவது சம நானூறின் 30%, நானூறினுடைய 30% மதிப்பின் 25% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 400 30% அதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். வர ஆன்சருக்கு 25% மறுபடியும் கண்டுபிடிக்கிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நாலாவது சம் பாருங்கள், நானூறு அதனுடைய 30%, சதவீதம்னால என்ன சொல்லியிருக்கோம், பை 100. சதவீதம் குறி போட்டுட்டாலே என்ன போட்டுக்கணும், பை 100 போடணும். சதவீதம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இன்ட்டு 100 போட்டுக்கணும், சரிங்களா? பாருங்கள் இந்த 100க்கு 100 என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். இப்போ மீதி என்ன இருக்குது, 4 × 30 என்ன இருக்குது, 4 × 30 120. மறுபடியும் இந்த நம்பரினுடைய 25%, அப்படி என்ன எழுதுவீங்க, 120/25/100. இப்போ 0க்கு 0 அடிச்சிடலாம். இப்போ இது 2 அடித்தோம்னா என்ன வரும், 6 × 2 = 12, i² = 10. இப்போ 5 × 5 = 25. மீதி என்ன இருக்குது, 6 × 5. அப்புறம் 6 × 5 என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். அப்புறம் என்ன வரும், 6 × 5 = 30. அப்புறம் வந்து என்னோட சம்மனுடைய ஆன்சர் 30, ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாமா, பாருங்கள். அடுத்தது 5வது சம, 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்துக்கு விற்றால், பாருங்க 3 லட்சத்துக்கு நம்ம வாங்கி 2 லட்சத்துக்கு விற்கிறோம், அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க, ஓகேங்களா? இப்போ 3 லட்சத்துக்கு வாங்கி 2 லட்சத்துக்கு விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 லட்சம் வந்து விலை குறைச்சி தான் நம்ம விற்கிறோம். அப்படின்னா அதனுடைய சதவீதத்தை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், சரிங்களா? பாருங்க முதல்ல 3 லட்சத்துலேருந்து 2 லட்சத்தை நம்ம என்ன பண்ணுறோம், கழிச்சிக்கிறோம். அதனுடைய விலை குறைப்பு சதவீதம், ஸோ அப்போனா இவ்வளோ தான் குறைஞ்சிருக்குது நம்மளுக்கு, ஓகேங்களா? எவ்வளவுக்கு, 3 லட்சத்துக்கு 1 லட்சம் நம்மளுக்கு கம்மியாயிருக்கு, அதனுடைய சதவீதம் கேட்குறாங்க. அப்படின்னா எதால் பெருக்கணும், 100 பெருக்கிடுறோம், சரிங்களா? அப்படின்னா பாருங்கள், 5 0க்கு 5 0 அடிச்சிட்றோம், 100 100. இப்போ 100 எதால் வகுக்கணும், 3 வகுக்கிறோம். இப்போ 100 × 3 வகுத்தானே வரும், 3 9, மீதி 1 10, மறுபடியும் 3 9, மீதி 1. நீங்கள் புள்ளி வச்சு போட்டாலும் போடலாம், இல்லை அப்படின்னா என்ன எழுதலாம், 33 1/3%. அப்படின்னா விலை குறைப்பு சதவீதம், விலை குறைப்பு சதவீதம் வந்து 33 1/3%, ஓகேங்களா? இப்போ அடுத்தது 6வது சம் பாருங்கள், 75% ஒரு எண் நம்மளுக்கு தெரியாது, ஒரு எண்ணின் 75% அதே எண்ணின் 60% இடையே உள்ள வித்தியாசம், வித்தியாசம் அப்படின்னா கழித்தல்னு அர்த்தம், சரிங்களா? வித்தியாசம் வந்து எவ்வளவா, 82.5 எனில் அந்த எண்ணின் 20% என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஒரு எண் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அப்படின்னா நம்ம என்ன வச்சுக்குவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அந்த எண்ணுடைய 75% அதே எண், அப்படின்னா அதே எக்ஸ் தானே வச்சுக்குவோம், எக்ஸினுடைய 60% இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னா நடுவில் கழித்தல் போட்டுக்கணும், அது வந்து எவ்வளவுமா, 82.5. ஸோ அப்படின்னா அதுக்கு ஒரு விடை வருங்களா, அந்த விடை அந்த எண்ணின் அந்த எண் கண்டுபிடிச்சிருவோம், அந்த எண்ணின் 20% நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஒரு எண்ணின் 75% அப்படின்னு எழுதலாம், ஒரு எண் நம்மளுக்கு தெரியாது, அப்படின்னா ஒரு எண் வந்து என்னென்ன வச்சுக்கிறோம், எக்ஸ் எண்க, ஓகேங்களா? அந்த எண் எடுத்துக்கிறோம், ஒரு எண்ணின் 75% அப்படின்னா அந்த எண் நம்மளுக்கு தெரியாது, அதனால் எக்ஸு, அதனுடைய 75% 75/100 எடுத்துக்கிறோம். அடுத்தது அதே எண்ணினுடைய அதே எண்ணின் 60%, அதே எண்ணெய் தானே, இதனுடைய 60% 60/100 இதனுடைய வித்தியாசம், வித்தியாசம்னா நம்ம என்ன போடுவோம், கழித்தல் குறி போட்டுக்கோங்களா, வித்தியாசம் என்ன போடுவோம், கழித்தல் குறி போட்டுக்குவோம். ஸோ அப்படின்னா எப்படி எடுக்கலாம், இந்த எக்ஸை கொப்பி நாடி கூட கொண்டு போய்னா பெருக்கல் தானே, அப்படின்னா 75x/100 - 60x/100, சரிங்களா?
இந்த சமக்குறி இங்கே போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வித்தியாசம் எவ்வளவுமா 82.5. இவ்வாறு இது ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது, எக்ஸ் பொதுவாக இருக்கா, அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், 100 இருக்குது பாருங்க, அப்படின்னா 100 கீழே போட்டுக்கலாம், 75 - 60 இன்ட்டு எக்ஸ் 82.5. 75 - 60 என்ன பண்ணுறோம், நம்ம கழிக்கிறோம். அப்புறம் 75 - 60 பொசிஷன் நம்மளுக்கு என்ன வரும், 15/100 எக்ஸ் ஈக்குவல் டு 82.5. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா, அப்படின்னா இந்த வகுத்தல் 100 அந்த சைட் போனால் என்ன ஆயிரும், பெருக்கல் 100 மாறிடும். அப்படின்னா 82.5 × 100 நம்ம என்ன சொல்லியிருக்கோம், புள்ளிக்கு அப்புறம் பாருங்கள் இதை வந்து நான் பெருக்கிடுறேன், பெருக்கிட்டேன். இப்போ புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் என்ன பண்ணணும், புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் தான் இருக்குது, அப்படின்னா கடைசியிட்டேருந்து ஒரு ஸ்தானம் பார்க்குறோம். அப்புறம் எங்கே எவ்வளோ வரும், 8250. இது எவ்வளவு, 15x. ஓகேங்களா, 15x வந்து 8250. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை பெருக்கிறீங்க, பெருக்குனீங்கன்னா பெருக்கிட்டு கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், 8250. ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எதால் பண்ணணும், அந்த 15 வகுத்தல் இருக்குது இந்த சைட் போனால் என்ன ஆயிரும், சாரி பெருக்கல் இருக்குது இந்த சைட் போனால் வகுத்தலாக மாறிடும். இப்போ இதை வகுக்கிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 போட்டிங்கன்னா என்ன வரும், இங்கே 3 × 5 = 15, இங்கே 4 × 5 = 5, மீதி 3 = 32, 6 × 5 = 30, மீதி 2 = 25 - 5 இங்கே 0 போட்டுவிட்டோம். இப்போ 1650 அதை எதால் வகுக்கணும், 3 வகுக்கிறோம், 1550 3 வகுக்கிறோம், வகுக்கலாங்களா, என்ன வரும், 5 × 3 = 15, மீதி 1 மறுபடியும் 5 × 3 = 15 0, அப்படின்னா என்ன வரும், 550. ஓகேங்களா, அந்த எண் என்னது, 550. அடுத்தது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த எண்ணின் 20%, அப்படின்னா அந்த எண்ணளவு 550, அதனுடைய 20% என்ன பண்ணுவோம், 20/100, இந்த 0க்கு 0 அடிச்சிடலாம், இந்த 0க்கு 0 அடிச்சிடலாம். இப்போ பெருக்குங்க பார்க்கலாம், எது இருக்குது, 55 × 2, அப்படின்னா 2 × 10 மீதி 1 2 × 10 = 11, அப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளவு, 110. 2 பெருக்கிக்கிறோம், 2 × 10 மீதி 1 2 × 10 = 11. ஓகேங்களா, அப்படின்னா அந்த எண்ணின் 20% எவ்வளவு, 110. புரிஞ்சுதுங்களா, இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.